24 குரு அவதூதர் சொல்லிண்டே வர அந்த அவதூத கீதை. பொதுவாக அந்த அவதூதர் எல்லாம் சொல்லி, இதுக்கு மேலே உனக்கு என்னப்பா ஞானோபதேசம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் யது மகாராஜாட்ட. அந்த யது மகாராஜா பல பல விஷயங்களை இதெல்லாம் கேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு கங்கணத்துலேருந்து முதக்கொண்டு அவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு கங்கணம், குமாரி இவ கங்கணஹா, ஒரு கங்கணம், ஒரு ஒத்த வளையல்லேருந்து ஒரு பாடம் கற்றுக்க முடியுமா என்ன? வளையலை பார்த்தா வளையல் தானே தோணும். அதுலேருந்து முதக்கொண்டு 24 குருவில் ஒரு வளையல், ஒரு குரு, ஒரு குமாரியினுடைய வளையல். அது என்னது 24 குருவில் வளையல் ஒரு குருவா எப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்கார் அவதூதர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு கதை. ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கார், ரொம்ப ஏழை பொண்ணு. இப்போ இந்த விஜயதாசர் கதையில் கற்றுண்டோம் இல்லையா, சரீரம் இப்படி உபத்திரவம் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிண்டு சரீரத்தை விட்டுடலாம்னு போகும்பொழுது புரந்தரதாசர் விட்டலா அப்படின்னு நாக்கில் எழுதி, இந்த சரீரம் பயத்தை ரொப்பிக்கிறதுக்காக இல்லை, அவனை பாடி மனசை ரொப்புறதுக்காக, காதை ரொப்புறதுக்காக, அவனை பற்றி கேட்டு காதை ரொப்பு, அவனை பற்றி பாடி வாயை ரொப்பு, அவனை பற்றி நினச்சி மனசை ரொப்பு. பயத்தை ரொப்பத்துக்குன்னு நினச்சா சரீரத்தை விட்டுடலான்னு தான் தோணும். ஆனால் வாய் நிறையா பாடி, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க அப்படின்னா யாருக்கு சரீரம் போறும்னு தோணும்? மறுபடியும் மறுபடியும் ஜென்மா குடுங்கிற ஆண்டாள். இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் சரீரம் எனக்கு குரு. ஏன் குருனா, ஒரு ஜான் பயத்தை ரொப்பணும்னு நினச்சா அது இடைஞ்சல், ஆனால் இந்த சரீரத்தை வச்சிருந்து இந்த காதால் தானே கிருஷ்ண கதை கேட்க முடியும். கழுதைக்கு பெரிய காது இருப்பு, அந்த யானையினுடைய காதை பார்த்தா பெரிய மொரம் மாதிரி இருக்கும், அந்த காது கிருஷ்ண கதை கேட்காது. கழுதைக்கு தொண்டை இருக்கே கத்தினா பொரிஷ கத்தும், ஆனால் அது கிருஷ்ண கதையை பாடாதே. அந்த மாதிரி ஒரு ஜென்மாவா இல்லாமல் மனுஷ ஜென்மானிக்கு எனக்கு பிச்சை போட்டிருக்கியே. 84 லட்சம் விதமான ஜந்துக்களில் உன்னுடைய புகழ் கேட்கும்படி ஒரு ஜென்மா, உன் புகழ் பாடும்படி ஒரு ஜென்மா, உன்னை நினைக்கும்படி ஒரு ஜென்மா, 10 பேருக்கு உபகாரம் பண்ணும்படி ஒரு ஜென்மா கொடுத்துருக்கியே, அதை விட நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சரீரம் ஒரு நல்ல குருவாக மாறிடும். அந்த மாதிரி இந்த குமாரி இருக்காளே, அவளை பார்க்க பொன் பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்தானா, மாப்பிள்ளை வந்திருக்கார், இவ இடித்து பொடி பண்ணி இந்த டிஃபன் பண்ணி தரணும், நிறைய கை நிறைய மாப்பிள்ளை பொன் பார்க்க வந்திருக்காளேங்கிறதுக்காக கை நிறைய வளை போட்டுருக்கா. அது கிளுகிளு கிளுகிளு கலக்கல கலக்கல கிளுகிளு கிளுகிளு கலக்கல கலக்கலன்னு சத்தம் பண்ணு படுத்துறது இடிக்கும் போது. அப்போ அவளுக்கு மனசில், சச்சே இந்த மாப்பிள்ளை நம்மளை பார்க்க வந்திருக்காரே, மாப்பிள்ளை பார்க்க பொன் பார்க்க வந்த அன்னைக்கு கூட இவாள் ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது, பொண்ணே தான் எல்லாம் பண்ணணும் போல இருக்குன்னு நினச்சிக்க போகிறாளே அப்படின்னு தானே நினச்சிட்டு இந்த வலையெல்லாம் கழட்டிட்டு ரெண்டு வலை, இங்கே ரெண்டு வலை, இங்கே ரெண்டு வலை போட்டுண்டாளாம். அது கலகல கலகலன்னு முன்னாடி சத்தம் கொடுத்துட்டுருந்தது, கிணுகுனு 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 இப்போ சத்தம் கொடுக்கறதான். அப்புறம் பார்த்தா அதையும் கழட்டி ஒத்த வலை ஒத்த வலைன்னு போட்டுன்ட்டான். இதில் என்ன கற்றுக்கிறது இருக்கு? இந்த கதையிலேருந்து அவதூதர் எங்கேயோ போயிருக்கார், இதை பார்த்துருக்கார், இதில் கற்றுக்க என்ன இருக்குன்னு கற்றுக்க இருக்கான். வார்த்தா பகுனாம் கலகா, 10 பேர் சேர்ந்துவிட்டாலே ஒரு கமிட்டி மீட்டிங்னு போட்டால் அவன் பண்ணணும்னா இவன் பண்ணணும்னு சொன்னதுக்காகவே இவன் பண்ணக்கூடாதும்மா, இவன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அங்கே இவன் பண்ணணும்பா, 10 பேர் சேர்ந்தானா ஒரு காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். அதனால் வார்த்தா பகுனாம் கலகா, சரி 2 பேராக இருக்கலாமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தொண 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 தொணன்னு அது கலகல கலகலன்னு இருக்கும், இது தொண 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 தொணன்னு இருக்கும். அப்போ எல்லாம் ஒத்தனா ஒன்றே ஒன்று சாலிட்யூட் அப்படின்னு இருந்ததுன்னா பிளிஸ், சாலிட்யூட் இஸ் பிளிஸ் அப்படிங்கிறா இல்லையா. சத்சங்கமாக இருந்துருத்துன்னா 1000 பேராக இருந்தாலும் சேர்ந்தா விட்டல் விட்டல்னு சந்தோஷம்தான், ஆனால் அசத்சங்கமாக இருந்தால் 2 பேராக இருந்தால் கூட தொணதொணப்பு தான், 10 பேராக இருந்தால் கலகல கலகம்தான். அது தனியாக இருந்தால் தான் குமாரி இவ கங்கணகான்னு ஒத்த கங்கணமாக இருந்தால் அப்படியே நிசப்தமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும்னு அந்த கங்கணத்துலேருந்து கூட தெரிஞ்சுக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு நோட் பண்ணி நோட் பண்ணி என்ன கற்றுக்கலாம், என்ன கற்றுக்கலாம், என்ன கற்றுக்கலாம், என்ன கற்றுக்கலான்னு அந்த அவதூதர் எல்லாம் சொல்லி கொடுத்து, அவர் மதுஹா இந்த பாருப்பா ஒரே தரியாக சேகரிச்சுட்டே இருக்கக்கூடாது, அதுக்காக சேகரிக்கவே இல்லாமையும் இருக்கக்கூடாது. மதுஹா அப்படின்னா இந்த தேன், எல்லா அந்த வண்டு தேனை சேகரித்து 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 அது தானே குடிச்சுடாது, அது பருவ காலத்துக்காக வச்சுன்னு இருக்கும். பார்த்தா ஒரு வேடுவன் வந்து புகை போடுவான், புகை போட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான்,
தேன உண்டாக்குற சக்தி மனுஷனுக்கு கிடையாது, தேனியை கொன்னுட்டு தேனை எடுதுன்னு போகிற சக்தி மனுஷனுக்கு உண்டு. அதனால அவன் இப்படி பண்ணுறானே என்னத்தினால, இந்த தேனை சேகரித்ததுனால தானே. ஒரே தரியா சேகரிக்கவும் கூடாது, கண்ணால் கெடுறது காதால் கெடுறது அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயம். ஸ்பர்ஷத்தால் கெடுறது யானை, இந்த 24 குருவில் அது ஸ்பர்ஷ சுகம். அந்த ஆண் யானைக்கு பெண் யானையை தொடணும் தொடணும்னு ஆசையாக இருக்கும். அதை காண்பிச்சே பெண் யானையை காண்பிச்சு காண்பிச்சு ஒரு குழியை நடுப்புற வெட்டி வச்சுருப்பான். அந்த ஆண் யானைக்கும் இந்த பெண் யானைக்கும் நடுப்புற அந்த குழி, பெண் யானையை இப்படி ஸ்பர்ஷ சுகம் தொடணுங்கிறதுக்காக போனால் அந்த ஆண் யானை கீழே விழுந்துடும். ஸ்பர்ஷத்தால் கெடுறது யானை, நாக்கால் கெடுறது மீன். மீனை அப்படி துள்ளி 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 குதித்து விளையாடின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபிஷிங் பெயிட்டு போடுவா இல்லையா, ஒரு தேங்காயில் முள் வச்சு குத்தி தேங்காய்க்கு ஆசைப்பட்டு முள் குத்தி போயிடும். நாக்குக்கு ஆசைப்பட்டு தானே, தேங்காய்க்கு ஆசைப்பட்டு தானே உயிரே போச்சு, நாக்கால் ஆசைப்பட்டு உயிரே போச்சு மீனுக்கு. அதனால நாக்குக்கு ஆசைப்படக்கூடாது, நாக்கால் கெடக்கூடாது, ஸ்பர்ஷ சுகத்தால் கெடக்கூடாது, காதால் கெடுறது மான். இந்த கிராமிய கீதங்கள்லாம் வச்சு அதுக்குன்னு ஒரு மியூசிக், அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மியூசிக். இந்த ஆப்ரிக்காலெல்லாம் குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவாளாம், எதிர்ச்சியாக ஞாபகம் வருது. நிறைய பாட்டில், கிளாஸ் பாட்டில், அந்த குரங்கனுடைய கை உள்ளே போகும், அந்த கை உள்ளே போகிற அளவுக்கு அந்த கிளாஸ் பாட்டிலோடைய வாய் இருக்கும். அதில் கடலையை போட்டுடுவா, எல்லா பாட்டிலையும் ஒரு நூற்று கணக்கான பாட்டிலில் கடலையை போட்டுடுவா. இந்த குரங்கு கடலைக்கு ஆசைப்பட்டு கையை உள்ளே விட்டுடும், உள்ளே விட்டால் அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டு கடலையை எடுக்கணும்னா இப்படி இருந்தால் அந்த கை வெளியில் வராது. இப்போ என்ன பண்ணலாம், உண்மையில் புத்திசாலி குரங்காக இருந்தால் கடலையை கீழே விட்டு விட்டுனா கை வெளியில் வந்துடும், ஆனால் கடலையை விடாது. ஏன்னா விட மனசு வராது. அந்த கடலையை பிடிச்சிட்டு அந்த கடலையும் வருமா கையும் வருமா, கடலையும் வருமா கையும் வெளியில் வருமா, அந்த கதை தான் நம்ம கதை. விட்டுட்டோன்னா வெளியில் சம்சார பந்தம் தீர்ந்ததுன்னு மோட்சம்னு இருக்கலாம், விடுறதுக்கு மனசு வரல. அதோட சேர்த்து இதுவும் கிடைக்கணும் அதுவும் கிடைக்கணும், இதுவும் கிடைக்கணும் அதுவும் கிடைக்கணும்ங்கிறதுனால அப்படி பார்ப்பான். எல்லாம் பாட்டிலில் கையை விட்டுண்டு இப்படி காண்பிச்சுட்டு இருக்கும், அந்த குரங்கு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். அப்படி தான் யம தர்மராஜா நம்மளெல்லாம் கொண்டு போயின்ட்டுருக்கானோ, ஜாகிரத அப்படிங்கிறார். அந்த மாதிரி விட்டில் பூச்சி பளபளப்பு கண்ணால் கெடுறது அயில கீதம்னு ஒன்று பகவானே சொல்கிறான். இந்த மூணு கீதங்கள், அவதூத கீத, பிக்ஷு கீத, அயில கீத, இந்த மூணு கீதம் சொல்கிறது. கண்ணன் உபதேசம் பண்ணுறான் இந்த உத்தமனுக்கு. அதில் இந்த பளபளப்பால் கெட்டு போகிறது, காமத்தால் கெட்டு போகிறது, ஸ்பர்ஷ சுகத்தால் கெட்டு போகிறது, இது சாதாரண ஜந்துக்களுக்கு மட்டும் இல்லை, சக்கரவர்த்தி பரியந்தம் அயிலன் அயிலன்னு ஒருத்தன் இருந்தான். சுதனாய் கள்வனாகி, சுதனாய் கள்வனாகி, தூர்த்த நோடி செய்த காலம், சுதனாய் கள்வனாகி, தூர்த்த நோடி செய்த காலம், மா கண்ணும் வலையுள் பட்டழுங்குவேனை போதரே சொல்லி ஆதரே ஆதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பாலாதரம் தன்பாலாதரம் பெருக வைத்த அழகனூரங்கமன்றே அரங்கமன்றே 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 அகரங்கமு பதங்கோ விட்டில் பூச்சி
பளபளன்னு இருக்கிறத பார்த்து அக்னி ஜோதி பளபளன்னு மட்டுமா இருக்கும், பொசுக்கும். அந்த மாதிரி சம்சாரத்தில் விதவிதமான விதவிதமான கடையெல்லாம் பார்த்தா பல பளபளன்னு இருக்குது, ஒரே மாய எல்லாம் தொங்குறது விதவிதமாக பார்த்தா பளபளன்னு மட்டுமா இருக்குது, பொசுக்கும். அங்கே போய் மால் மால் மால்னு திருமாலை விட்டுட்டு ஷாப்பிங் மாலில் நின்னன்னா எல்லாம் பளபளன் தான் இருக்கும். ஆனால் பதங்கோ விட்டில் பூச்சி, விட்டில் பூச்சி எப்படி போய் முதல்ல மீசையை காட்டும் பொசுங்கிடும், அப்புறம் ரெக்கையை காட்டும் பொசுங்கிடும், புத்தி வரணும் இல்லையா, இந்த பக்கம் ரெக்கையை காட்டும் பொசுங்கிடும், அப்புறம் பளபளன்னு இருக்கே பளபளன்னு இருக்கேன்னு எல்லாம் ஃபேஷனுங்கிற பேரில் பளபள பளபளன்னு தான் இருக்கும். எல்லாம் மக்கி இருந்ததுன்னா அது சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உண்மை இருக்கும். ஆனால் இது பளபள பளபள பளபளன்னு இருக்கிறத பார்த்து அந்த விட்டில் பூச்சி தன்னையே சுவாகா பண்ணிடும். அந்த மாதிரி பூச்சியிலேருந்து ஆரம்பித்து புரூரவ சக்கரவர்த்தி வரைக்கும் உருவசியினுடைய லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். ஐலன் ஒத்தன் இலானுடைய புத்திரன், அவன் தான் புரூரவ சக்கரவர்த்தி. விக்ரமோர்வசியம் அப்படின்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி இந்த ஐலன் புரூரவ சக்கரவர்த்தி உருவசி ரொம்ப அழகி, அவளோட கொடுத்தனம்னார் தேவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பராக்கிரமசாலி. ஆனால் உருவசியினுடைய ஓரக்கண் பார்வைக்கு அப்படியே அடங்கி போய் உருவசியும் பானம். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கோபதாபம் வந்தது, உருவசிக்கு போகிற காலம், தேவலோகத்துக்கு போயிட்டா, விட்டுட்டு போயிட்டா. இவன் தபஸ் பண்ணினான், அயிலன் புரூரவ சக்கரவர்த்தி தபஸ் பண்ணினான். அப்படி ஒரு தபஸ் பண்ணா பகவானே சாட்சாத்காரம் ஆயாச்சு. பகவான் கேட்கறான் என்ன வேணும்னு. அப்போ இவன் கேட்கறான் ஊர்வசி லோகத்தை அடைஞ்சு ஊர்வசியோட இருக்கணும் அப்படின்னு கேட்கறான் பகவான்கிட்ட. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வாசனை காமம் லஸ்ட் அந்த ஆசைகள் எந்த அளவுக்கு நம்மளோட புத்தியை மழுக்கிடும். துருவன் கேட்கறான் பெருமாள் திருவடி வேணும்னு, 5 வயசு குழந்தைக்கு தெரியறது அந்த சக்கரவர்த்திக்கு தெரியல, உருவசி லோகத்துக்கு போயாச்சு. அவ டான்ஸ் ஆடுவாளாம், டான்ஸ் ஆடும்போது இந்த ஐலன் வெத்தலை பாக்க மடிச்சு மடிச்சு கொடுத்துட்டு இருப்பான் சக்கரவர்த்தி. ஆனா இங்கே இப்படி வெத்தலை பாக்கு ஒரு நாளைக்கு வெத்தலை பாக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது, அது ஏதோ டான்ஸ் அபிநயத்தை பார்த்துட்டு இருந்தானா என்ன பார்த்துட்டு இருந்தான்னு தெரியாது. அந்த ஊர்வசி விட்டாலாம் ஒரு உத கோகரவது அப்படிங்கிறார் சுகர். அந்த மாடு அந்த டாங்கி கழுதை இருக்கே, கழுதை எப்படி உதைக்குமோ கரவச்சு, அந்த கழுதை உத விடுற மாதிரி உதைச்சதும் அப்போதான் அந்த உத வாங்கினதுக்கப்புறம் தான் ஐலனுக்கு தோணித்து எப்பேற்பட்ட சக்கரவர்த்தினா தேவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவன் இப்படி போய் ஒத்தி காலடியில் கிடக்க அவ உதைக்கிறா காம வசப்பட்டு இப்படி புத்தி நாசம் ஆச்சே. சூதனாய் கல்வனாகி தூர்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயர்கன் என்னும் வலையுள் பட்டழுந்துவேனே. பிள்ளை உரங்கா வில்லிதாசர்னு சொல்றார் இல்லையா, ராமானுஜரோட சிஷ்யர். அப்படி பயில்வான், ஆனா மனைவிக்கு கொடை பிடிச்சுட்டே போவார். அப்போதான் ராமானுஜர் கேட்டார், ஏன்பா சேர்ந்து கொடை பிடிச்சா கூட ஒன்றும் தெரியாது, நீ பின்னாடி பெருமாளுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி கொடை பிடிச்சின்னு போறியே என்னப்பா. அப்போதான் அவர் சொன்னார், அது உங்களுக்கு என்ன பார்த்தா பலம்னு தோன்றது, பயில்வான் மல்யுத்தன்னு தோன்றது, என்னோட மனைவியினுடைய அழகு கண்ணழகனுடைய ஓர கண்ணுடைய அழகு பலத்துக்கு முன்னாடி என் பலம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை சுவாமி, அப்படி ஒரு அழகு. உடனே அவர் கேட்டார், இதை விட கண்ணழக உடையவர் ஒருத்தர் காண்பிச்சா இருக்கவே முடியாது, காண்பிச்சா நான் அவளுக்கு அடிமை ஆயிடுவேன் அப்படின்னார். வா அப்படின்னு கையை பிடிச்சிட்டார் பிள்ளை உரங்கா வில்லி தனுர்தாசர்னு பேர், பிள்ளை உரங்கா வில்லிதாசரை கையை தர 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 தரத்தரன் பிடிச்சி இழுத்துன்னு வந்து கருட கம்பம் தாண்டி ரங்கவிலாசம்லாம் தாண்டி அஷ்டாட்சர மண்டபம் தாண்டி காயத்ரி மண்டபம் தாண்டி உள்ள ரங்கநாதர் அப்படி பள்ளி கொண்டிருக்காரா, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா மர ரேரேன் பார் அப்படின்னார். பா காற்றவா காண்பிச்சுட்டா பார்க்கறவாளுக்கு பார்க்க தெரிஞ்சிடும். பார்னதும் அந்த ரங்கநாதருடைய தாமரை கண்ணை பார்க்கறார், அப்படியே பார்க்கறார் அப்படியே சொக்கி போய் நின்றுட்டார். அதுக்கப்புறம் வெளியிலே வரல, நாழியே தெரியல. அப்போதான் நாழி கேட்டான் வாசல், நாழி என்னன்னு கேட்குறான். அந்த வாசலில் கேட்டதுனால தான் நாழி என்னன்னு நாழி கேட்டான் வாசல்னு இப்போயும் பேர். அப்படியே பார்த்ததும் ராமானுஜர்கிட்ட சொன்னார், கொடுத்த வாக்க மீறமாட்டேன், ஆனால் ஒரு வித்தியாசம், என்னுடைய மனைவியினுடைய கண்ணழகை விட ஒரு கண்ணழகு இருக்க முடியாது, காண்பிச்சீர்னா அவளுக்கு அடிமை ஆயிடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அடிமை ஆயிடுறேன், ஒரு வித்தியாசம்,
அந்த பெருமாளுடைய கண்ணழகுக்கு அடிமை இல்லை, அந்த பெருமாளுடைய கண்ணழக காண்பிச்ச உமக்கு ராமானுஜரே நான் அடிமை அப்படின்னா, அதை எனக்கு காண்பிச்சு கொடுத்தீரே. திருஷ்டி கிசாரம் பகுலலனா சதனார் பகசேனாமி ததனா குலனு தேவாதி தேவதரனம் மிதினிகா கனுபகாப் ஜபஜனம் புமரசின துட்டு கோகல நன்னே. மனைவி மக்கள் இப்படியே இருந்து இருந்து பரமானந்தத்தை அடையறதுக்கு நான் மறந்துட்டேனே. மானவ தனு துர்லப மனுச்சு நெஞ்சி, மனுஷ ஜென்மா துர்லபம் இல்லையா இந்த ஐலன் சொல்றான். இப்படி நான் காம வசப்பட்டுட்டேனே, உன்மேல காமம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது உன்னுடைய பாதத்துல தானே இருக்கணும். காமம் தவ Oh,
ஐலன் காமம்னு ஒன்று உண்டாச்சுன்னா தவ பாத கமல பிரமரீ பவத்து வண்டு ஒய்யின சுத்துற மாதிரி நான் சுத்தக்கூடாது, உன்னுடைய பாத தாமரைய சுத்துற வண்டா நான் மாறணும் அப்படின்னு ஐலன் பிரார்த்தனை பண்ணதும் அந்த ஊர்வசியின் இடத்துல இருந்த அத்தனை காமமும் மாறி எல்லாம் கிருஷ்ண பக்தியாக மாறி அந்த விட்டில் பூச்சியின் இடத்துலேருந்து பளபளப்பு அப்படிங்கிறதுக்கு மயங்கக்கூடாதுன்னு கத்துண்டேங்கிறது போல ஐலகீதம் அமையிறது. இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிண்டே வரார். பிருத்திவி, வாயு, ஆகாசம், ஆப்போ, அக்னி, சந்திரமா எல்லாம் சொல்லிண்டு வந்து ஊர்ணனாபிகி சுபேஷகிருத்து
இந்த குழவி கடைசி குருவா புழு, குழவி புழுவை கொண்டு வந்து வைக்கும், வேஸ்ப் அப்படின்பா இங்கிலீஷில், அந்த புழுவை கொண்டு வந்து வைக்கும். அந்த புழு வந்து குழவி கொட்டிடுமோ 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 நினச்சி நினச்சி அந்த புழு குழவியாக மாறிடுமா. அதே தியானம், அதே கான்சன்ட்ரேஷனில் அந்த மாதிரி நம்ம குருநாதர் இடத்துல வச்சிருக்கிற அந்த பக்தியால் குருவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமே, குருவுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருக்கணுமே, குருவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுமே நடந்துக்கணுமே நடந்துக்கணுமேன்னு நினைக்கிறேன். அந்த சிஷ்யன் குருவாக மாறிடுவான். அந்த குருவனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருப்பார், எவ்வளோ பொறுமையாக இருப்பார், எவ்வளோ பிரேமையாக இருப்பார், எல்லாரையும் வா அப்படின்னு கூப்பிட்டு எவ்வளோ கருணையோடு எல்லாரையும் அரவணைப்பார் அப்படின்னு நினைக்க 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 ஏகநாதருக்கு ஜனார்தன சுவாமின்னு ஒரு குரு இருந்தார். ஏகநாதரோடு தான் ஆரம்பித்தோம், ஏகநாதரோடு முடிக்கிறோம். ஜனார்தன சுவாமி என்கின்ற குரு, அந்த ஜனார்தன சுவாமியோட 12 வருஷம் இருந்தார். ஆனால் ஒரு பாடமும் கற்றுக் கொடுக்கல ஜனார்தன சுவாமி. எல்லா சிஷ்யாளுக்கும் மீமாம்சை வியாகரணம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், தர்க்கம் எல்லா சாஸ்திரமும் சொல்லி கொடுத்தார். இந்த ஏகநாதருக்கு மட்டும் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. ஏகநாதர் தினமும் ஆனால் கொஞ்சம் கூட குருவின் இடத்துல எப்படி சொல்லி கொடுக்கலையேன்னு நினைக்காம குரு பக்தியோட தினமும் அக்கௌண்ட்ஸ் எழுதுவார். அந்த அன்னனி கணக்கு விளக்க டேலி பண்ணுவார். ராத்திரி 12 மணி இன்றைய தினம் உட்காந்து எழுதுறார். வரவு செலவு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் டேலி ஆகணுங்கிறதுக்காக எழுதுறார் எழுதுறார் எழுதுறார். பார்த்தா அது டேலி ஆக மாட்டேங்கிறது. அதை அட போற ஒரு தம்படி தான், ஒரு தம்படிமா அந்த காலத்தில் தம்படி ரூபா கிடையாது, அதனால தம்படி டேலி ஆகலையே டேலி ஆகல தம்படி ஒரு தம்படி டேலி ஆகலைன்னா என்ன, அவன் ஒரு 1,00,000 தம்படி டேலி ஆகலைன்னா கூட மிசலேனியஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டு விட்டுருவான். ஆனால் தெரியும், அப்போ படிச்சிருக்கேன் இல்லையோ அந்த காலத்தில். அதனால் அதெல்லாம் பொய் கணக்கு, எழுத தெரியாது இவருக்கு. ஒரு தம்படியாக இருந்தாலும் ட்ரஸ்ட் கணக்கு, முக்கியமாக பப்ளிக் சொத்து, ஒரு தம்படி கூட தப்பாக கூடாது. அதனால அப்படி பார்க்குறார், அப்படியே பார்த்துட்டு எங்கே என்னமோ ஆகலையே ஆகலையே ஆகலையேன்னு பார்த்து 2 மணி ராத்திரி 2 மணி ஜனார்தன சுவாமி தண்ணீர் குடிக்க ஜலம் குடிக்கலாங்கிறதுக்காக எழுந்து வராராம். அப்போ இவர் என்னமோ படிச்சுட்டு இருக்காரு ஏகநாதர், நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையே 12 வருஷமாக இவனுமோ படிச்சுட்டே இருக்கானே என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு கையை பின்கட்டு கட்டின்ட்டு இப்படி எட்டி பார்க்குறார். அப்போ தான் இந்த ஏகநாதர் டேலி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்டு கொண்டேன் ஜெய குருதேவா அப்படின்னார். உடனே இந்த ஜனார்தன சுவாமி கண்டு கொண்டேனா கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம்பாளே, அது மாதிரி ஏதாவது சாட்சாத்காரம் ஆயிடுத்து போல இருக்குன்னு என்ன ஏகநாதா. ஏகநாதர் பார்த்தார், அடாடா குருநாதர் வெக்கி போயிடுது அவருக்கு. குருநாதா எப்போ வந்தே நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னதும் என்ன கண்டு கொண்டேன்னு அது ஒன்றும் இல்லை, சொல்லுப்பா என்ன கண்டு கொண்டேன் குரு, ஜெய் குருதேவ் கண்டு கொண்டேன் நீ என்ன கண்டு கொண்ட, ஒரு தம்படி கிடைக்காம இருந்தது இவ்வளோ நேரமா, 4 மணி நேரம் கஷ்டப்பட்டேன் இப்போ கிடச்சிடுத்து, எங்கே விட்டேங்கிறத பிடிச்சுட்டேன். உடனே குருவுக்கே கண்ணீர் வந்துடுது, ஐயோ பாவம் 12 வருஷம் ஒன்றுமே இதுக்கு நான் சொல்லித்தரல, ஏன் இப்படி சொல்லித்தரல அப்படின்னு கேட்டதில்லை, ஏன் என்னை இப்படி வச்சுட்டே இருக்கீர்னு கேட்கல. சுபேச கிருத்துன்னு அந்த குழவி கொட்டிடுமோ கொட்டிடுமோனுங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த சிந்தனையிலேயே எப்படி அந்த புழு குழவியாக மாறிடுமோ, இவனே இந்த சிஷ்யனே என் சிந்தனை என்னுடைய பக்தினால பெரிய மகாபுருஷனாக மாறிவிட்டானே, இவனுக்கு உண்மையிலேயே கண்டு கொண்டேன்னு சொன்னா இல்லையா, உண்மையிலேயே தரிசனம் பண்ணி வைக்கணும் நினச்சிட்டு இவர் தத்தாத்திரேயர் உபாசனை இவருக்கு அவதூதர் தான். அதனால் அவதூதரோட ஆரம்பித்து அவதூதரோட முடிக்கிறதுன்னு நாத சம்பிரதாயம் ஏகநாத ட்ரெடிஷன், அதில் ஒரு ஹரிகதை இல்லை, ஏகநாதரோட ஆரம்பித்து ஏகநாதரோட அவதூதர் தத்தாத்திரேயர் தான் வாழ்க்கை. அதனால் இந்த அவதூதர் இந்த தத்தாத்திரேயரோடைய தரிசனம் பண்ணி வைக்கணும்னு அடுத்த நாள் இவர் கோதாவரிக்கு குளிக்க போகிறார். குளிச்சுட்டு திரும்பி வர வழியில் பார்த்தா தத்தாத்திரேயர் தரிசனம், அனுசூயனுடைய புள்ள தானே தத்தாத்திரேயர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் மும்மூர்த்திகளுடைய ஏகஸ்வரூபம். தரிசனமானதும் அப்படி மேனி செலுத்தார், சந்தோஷப்பட்டார், வந்தார். ஆசிரமத்துக்கு வந்து பால் காய்ச்சின் இருக்கார். குருவுக்கு சந்தேகமாக இருக்கு, என்ன மறுபடியும் பால் காய்ச்சின் இருக்கானே, பெரிய பகவத் சாட்சாத்காரம் ஆனால் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி பெருமாளை பார்த்தேன் பெருமாளை பார்த்தேன் கனவுல பார்த்ததுக்கே 10 பேர்கிட்ட பெருமாளை பார்த்தேன் பெருமாளை பார்த்தேன்மா, நேராக பார்த்தானா இல்லையா ஒன்றும் புரியலையே. ஏகநாதா இங்கே வா, நீ வர வழியில் ஏதாவது ஆச்சரியம் கண்டியா, பார்த்தேனே என்ன தத்தாத்திரேயரை பார்த்தேனே, என்னப்பா என்னமோ பகதாத்து மாமாவை பார்த்தேனேங்கிற மாதிரி நான்
தத்தாத்திரையரை பார்த்தேன்னா பக்கத்து என்ன அவ்வளவு உனக்கு வேல்யூ தெரியலையா, உனக்கு அவ்வளவு சிம்பிளா கிடைச்சுட்டதுனால உனக்கு அருமை தெரியலையா, தத்தாத்திரேய தரிசனத்துக்கு யோகிகள்லாம் எவ்வளவு தபஸ் கிடக்கா. குருநாதா, நான் எனக்கு என்ன பகவத் சாட்சா்காரம் ஆகணும்னு கேட்டுட்டேனா இல்லை சாட்சா்காரம் ஆகலையேன்னு சொன்னேனா? அதான் கேட்குறேன், ஏன் கேட்டுக்கல, ஏன் பகவத் சாட்சா்காரம் ஆகணும்னு கேட்டுக்கல? கேட்டுருக்கலாமே, எனக்கு பகவத் சாட்சா்காரம் ஆகலைன்னா தானே ஆகணும்னு கேட்டுக்கிறதுக்கு. அப்போ உனக்கு முன்னாடியே ஆயிடுத்த, எனக்கு தான் பகவத் சாட்சா்காரம் ஆயிண்டே இருக்கே, தினமும் 12 வருஷமாக உங்களை பார்க்குறேனே, குருவை விடவா ஒரு பகவான் உண்டு, குருநாதரை விடையா ஒரு பகவான், அந்த குரு தான் எனக்கு மாதா. குரு மாதா குரு பிதா குருவாமுச்சி குலதேவதா தோரப்படத்தாம் சங்கடே குரு ரக்ஷி மாகே புடே காய வாச்சாணி மன குரு சரணி சார்பண ஏகா ஜனார்தனி சரண குரு ஏக ஜனார்தன குரு மாதா குரு பிதா குரு மாதா குரு பிதா குருவாமுச்சி குலதேவதா தீர்த்த வேட்டல க்ஷேத்ர வேட்டல தீர்த்த வேட்டல க்ஷேத்ர வேட்டல தீர்த்த வேட்டல க்ஷேத்ர வேட்டல தேவ விட்டல தேவ பூஜா விட்டல தேவ விட்டல தேவ பூஜா விட்டல நம மணி மாதா விட்டல சம்பட நம மணி மாதா விட்டல
கிருஷ்ணமு வந்தே Kalaimamani, Srimati Visakha Hari, Krishnam Vande Jagatgurum. Put your hands together. Press the bell icon on the YouTube app and never miss another update.